இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ சொல்றதுக்கு வந்திருக்கேன். ஹலோ கைஸ் இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜயராம் காஃபி, காஃபி குடிக்க தான் வந்திருக்கேன். காஃபியில் என்னடா போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பிஸ்கட் காஃபி தராங்க. ஸோ சென்னையில் ஃபஸ்ட் டைம் வந்து வேப்பிள் காஃபி தராங்க. ஸோ எப்படி இருக்குன்றத பார்த்தோம். அது வந்து சாக்லேட் கோட்டிங், ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 தான் விற்கிறாங்க. ஸோ பட் ஆனால் குவான்டிட்டி எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, நம்ம சாப்பிட்லாமா, நல்லா இருக்கா வேப்பிள் காஃபி, எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ டேஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ மேக்கிங் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ ஒரு இதெல்லாம் வந்து ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும், பாருங்கள் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் சாப்பிட்லாம், காஃபியும் நல்லாயிருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன், பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டு பார்த்துடலாம். பிஸ்கெட் ஃபுல்லாக பிஸ்கெட்டாக தான் இருக்குது, பார்க்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ஒரு சாக்லேட், இந்த காஃபி தூள் இருக்குல்ல, அந்த சாக்கோ சாக்கோ சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக காஃபி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ரேட் இன்னும் என்னென்னு தெரியல, பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சாக்கோ அப்படி நல்லா சாக்லேட் வேஃபர் மேலே கோட்டிங் குறைச்சிக்கலாம். காஃபி செமையாக இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குலாம், மேலே மூக்கெலாம் வந்து பட்டுடுச்சு. ஸோ ஓவராலாக வந்து காஃபி எப்படி இருக்குன்ற சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்றது சொல்கிறேன். காஃபி முடிச்சுட்டு உள்ளியும் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கோட்டிங் தான், உள்ளியும் ஃபுல்லாக சாக்லேட் தான் இருக்குது. ஸோ சாக்லேட் காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு. ஆனால் கொஞ்சம் ஆடாக இருக்குது பிஸ்கெட் சாப்பிடும் போது, கொஞ்சம் ரொம்ப நம்ம கூட வந்து ஓனர் அவங்களே வந்துட்டாங்க. ஸோ யாருமே தெரியாமல் திடீர்னு வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க, சரி அவங்ககிட்டே கேட்டுடலாம். ஸோ ஏன் எனக்கு வந்து வெளில இருக்கிறதுக்கும் இங்கேயும் டேஸ்ட் வந்து டிஃபர் ஆனது, அது ஏன், ஸோ இவங்ககிட்ட என்ன அது ஸ்பெஷலாக இருக்குன்றதை ஃபஸ்ட்டு கேட்டலாம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம 75 காஃபி மேனுஃபேக்சரர். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு 2003 காஃபி ஸ்டார்ட் பண்ணோம், நாங்களே வந்து காஃபி கடையில் கொடுக்குற மாதிரி. 2006 வந்துட்டு வெளியில் வந்து ஈவெண்ட்ஸு, மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து லைவ் கவுண்டர் காஃபி கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணதான், ஏன்னா நான் ஒரு இடத்துல போய் சாப்பிட்றேன்னா எனக்கு முதல்ல அந்த பொருள் பிடிக்கணும். அது மாதிரி தான் நான் வந்து ஒவ்வொரு விஷயமும் இது நல்லா இருந்தால் தான் நான் வந்து இம்ப்ளிமெண்டே பண்ணுவேன். ஓகே. ஸோ பிஸ்கெட் வந்து 2018 ஆஹார் எக்ஸிபிஷன்லேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இப்போ அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ சென்னையில் வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு பர்சன் வித் சாக்லேட் டிப்போட கொடுக்குறது, வேறு யார்ட்டையுமே கிடையாது. ஓகே. அந்த உள்ளே வந்து டிப் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? அது ஆமாம், அதுதான். ஏன்னா சாக்லேட் மேலே மட்டும் சும்மா ஒரு லேயர் கொடுக்குறது வந்து ஃபுல் சாக்லேட் இருந்தால் தான் அந்த காஃபியோட நல்லா மெல்ட் ஆகும். ஸோ சாப்பிடும் போது வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். ஓகே. இது வந்து நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு செக் பண்ணீங்கன்னா அந்த லேயர் வந்து தாங்குதா இல்லையா? இல்லை, நாங்கள் வந்து கம்பெனியில் வந்து பண்ணியிருந்தாங்க ஆர்&டி. ஸோ அவங்ககிட்ட கேட்டோம், அவங்க எங்களுக்கு சாம்பிள்லாம் அனுப்பிச்சாங்க. ஓகே. ஸோ நாங்கள் இங்கே பார்த்தோம் எவ்வளோ நேரம் நிற்குது, என்ன பண்ணுறோம், எவ்வளோ நேரம் அது சஸ்டெயினாக நிற்கும்னு. நார்மல் பிஸ்கெட்டும் இருக்குது, அது வந்து ஒரு 12-13 நிமிஷம் நிற்கும். ஓகே. சாக்லேட் போட்டுன்றதுனால 15+. ஓகே. அப்புறமா வந்து இந்த உங்களுக்கு வந்து ஷாப் இங்கே மட்டும்தான் இருக்கா, இல்லை சென்னையில் இல்லை வேறு? எங்களுக்கு இங்கே ஒன்று இருக்குது, தண்டமான ஸ்ட்ரீட்டில் சின்ன கியோஸ்க் ஒன்று இருக்குது. ஓ ஓகே. அப்புறமா வந்து இங்கே தான் மேக் பண்ணுறீங்களா, மிஷின்ஸ்லாம் இருக்குது? இல்லை, நாங்கள் வந்து இங்கே பண்ணுறது வந்து டவரா டம்ளர் வந்து வாஷ் பண்ணுறது வந்து நம்ம ப்ரெகோன்னு ஒரு இட்டாலியன் மிஷின் இருக்குது. ஓகே. ஸோ அதில் தான் நம்ம வாஷ் பண்ணுறது. சரி. ஓகே ஓகே ஓகே. வேறு அப்புறமா நீங்கள் எதனாச்சும் சொல்லுங்கள். நம்ம இங்கே ஆக்சுவலாக யூஸ்வலாக இந்த பேண்டமிக்ன்றதுனால நம்ம காஃபி மட்டும் இங்கே பண்ணியிருக்கோம் ஸ்நாக்ஸோட. இல்லை உள்ளே காந்தி சாப்பிட்ற மாதிரி தான் ரெஸ்டாரண்ட் இது. நம்ம வந்து சாண்ட்விச்சஸில் கொஞ்சம் வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளே ஓனாக பார்த்து பார்த்து பண்ணதுனால. ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 இது இருக்குது. காஃபி தான் மெயின் என்னோட இது. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா அந்த காஃபி சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கு. அது பண்ண அண்டர் ஆர்&டி. ஸோ அது இட் வில் டேக் மோர் 2-3 மந்த்ஸ். எனக்கு அது மட்டும் தான் வந்து என்னடா இல்லை, அதுதான் அது எல்லாருமே ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால சின்னதில் பண்ணாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து காஃபி வந்து எனக்கு அந்த வேப்பிள் சாப்பிட்றதோட காஃபி எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனால் அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இன்னும் வந்து அதுதான் இது டபுள் த சைஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆர்&டியில் இட்டுருக்கு. ஓகே. அது வந்து இன்னொரு 2-3 மந்த்ஸில் லான்ச் ஆகிடும். ஓகே சார். இப்போ மெயின் வந்து ப்ரைசிங் தான். இது பார்த்தீங்கன்னா எனக்கு இது இதில் வந்து ஜஸ்ட் ப்ரொமோஷன் தான் எனக்கு. ஓகே. எனக்கு காஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கப்போட காஸ்டிங் மட்டுமே 23 ரூபீஸ் வருது. ஓ ஓகே ஓகே ஓகே. அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி. ஆமாம், அது ஜஸ்ட் நம்ம வந்து கஸ்டமர் வந்து வரக்கவங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது. ஓகே ஓகே. அப்புறமா இதை நீங்கள் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க இந்த வேஃபிள் காஃபி? நம்ம 2 மந்த்ஸ் ஆச்சு சார். 2 மந்த்ஸ் ஆச்சு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். ஸோ இங்கே வந்து நான் வந்து சாப்பிட்டது காரணம் என்னென்னா இன்ஸ்டா பேஜஸ் அப்புறமா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து சாப்பிட்டோம். பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து காஃபி குடிக்காத, நான் வந்து காஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான் குடித்தேன். எனக்கு ஏன் பிடிச்சதுங்கிறது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். அந்த ஒரு டிகிரி காஃபி ஸ்டைலில் அவங்க இருந்தது. தென் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது காஃபி வந்து உங்களுக்கு ஸ்மெல் வந்து ஐப்பாக இருந்தது.
எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கா. டிகாஷன் தான் ஊற்றுவாங்க, பட் ஆனால் அந்தளவுக்கு எனக்கு டேஸ்ட்டு பிடிக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஃபி கொட்டையிலேருந்து ரெடி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே தான் செய்வாங்க. ஸோ அதே டேஸ்ட்டே இருந்தது, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நல்ல ஒரு டேஸ்ட் இருந்ததுனால தான் எனக்கு இங்கே இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். ஸோ தென் எனக்கு இங்கே வந்து என்ன ஒரு டிஃபர் ஆச்சுன்னா, காஃபி சைஸ் அந்த கப்பு தான் எனக்கு வந்து சின்னதாக இருந்தது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 23 ரூபாய்க்கு தான் வந்து வாங்கி நம்மளுக்கு தராங்களாம், 7 ரூபா தான். அதில் கூட அவங்களுக்கு வந்து மார்ஜின், அதாவது அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டே இல்லை, ப்ராஃபிட்டே இல்லாமல் தராங்க. பட் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பெருசு பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தாங்க. சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டிஸ் இருக்குது. நார்மல் வேஃபலும் இருக்குது 25 ரூபா, சாக்லேட் கோட்டிங்கும் இருக்குது. டிப்பு வந்து வந்தீங்கன்னா டிப் சாப்பிடுங்க, அது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. தென் வேறு என்ன வந்து சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஃபி தாங்க. காஃபி இங்கே வந்தீங்கன்னா டீ நகர் வந்தீங்கன்னா இங்கே ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா திருப்பி டீ நகர் வந்தால் இங்கே தான் சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா அந்த மாதிரி டேஸ்ட் எனக்கு இருந்தது. ஒரு வாட்டி வந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், திருப்பி திருப்பி வரணும்னு உங்களுக்கே தோணும். ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், ஃபஸ்ட்டு வரும்போது அவ்வளோவா வந்து இது பண்ணல, பட் ஆனால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்குடா காஃபி அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லியிருந்தான். ஸோ சேனலோட ஓனரோட ரிவ்யூவும் கேட்டிருப்பீங்க என்ன சொல்லியிருக்காங்க என்னன்றது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா திருப்பி உங்களுக்கே வந்து சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கடுத்து திருப்பி திருப்பி நீங்களே வருவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இங்கே டீ நகர் வந்தேன்னா இங்கே வருவேன். ஸோ டீ நகர் சரௌண்டிங்கும் வந்தால் இங்கே வந்து காஃபி குடிப்பேன். ஹேங் அவுட் வித் ஹரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் சார்.